வணக்கம் நண்பர்களே. தமிழில் 247 எழுத்துக்களில் 42 எழுத்துக்களுக்கு தனியாக பொருள் உண்டு. அவற்றை அறிந்து கொள்வோம். ஓரெழுத்து ஒரு மொழி என்பார்கள். ஆ என்றால் எட்டு, ஆ பசு, ஈ கொடு பறக்கும் பூச்சி, ஊ சிவன், ஊ தசை இறைச்சி, ஏ அம்பு, ஐ ஐந்து அழகு தலைவன் வியப்பு, ஓ வினா மதகு நீர்த்தாங்கும் பலகை, கா சோலை காத்தல், கூ பூமி கூவுதல், கை கரம் உறுப்பு, கோ அரசன் தலைவன் இறைவன், சா இறப்பு மரணம் பேய் சாதல், சி இகழ்ச்சி திருமகள், சே எருது அழிஞ்சல் மரம், சோ மதில், தா கொடு கேட்பது, தி நெருப்பு, து கெடு உன் பிரிவு உணவு பறவை இறகு, தூ வெண்மை தூய்மை, தே நாயகன் தெய்வம், தை மாதம், நா நாக்கு, நீ நின்னை, நே அன்பு நேயம், நை மருந்து நைதல், நோ நொண்டி துன்பம், நோ நோவு வருத்தம், நவ் மரக்கலம், பா பாட்டு நிழல் அழகு, பூ மலர், பே மேகம் நுரை அழகு, பை பாம்பு படம் பசுமை உரம் உரை, போ செல் மா மாமரம் பெரிய விலங்கு, மீ ஆகாயம் மேலே உயரம், மூ முப்பு மூ மூன்று, மே மேன்மை மேல், மை அஞ்சனம் கண்மை இருள், மோ முகர்தல் மோதல், யா அகலம் மரம், வா அழைத்தல், வி பறவை பூ அழகு, வை வைக்கோல் கூர்மை வைதல் வைத்தல், வௌ கவுதல். இது வந்து எல்லா போட்டித் தேர்வுகளையும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பர்டிகுலராக TNPSC, அதே மாதிரி டெட் எக்ஸாம், இது மாதிரி VAO. அதனால் இதை திரும்ப திரும்ப கேட்டிங்கன்னா இது உங்கள் மைண்டில் நின்றும் உங்கள் மனதில் நிற்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருங்க. இந்த வீடியோ உண்மையிலேயே ரொம்ப பயனுள்ள ஒரு வீடியோ. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு அடிக்கடி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த பெல் பட்டனை அழித்து விடுங்க. அப்போ தான் உடனே கிடைக்கும். நன்றி.